சரி மந்திரங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மந்திரங்களை பிரயோகிப்பதன் வாயிலாக ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த பலன்கள் பலா பலன்களை வந்து மாற்றி அமைக்க இயலுமா முடியுமா மேக்சிமம் முடியும் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய சதவீதங்கள் தான் ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக மாற்ற முடியும் ஆனா சரியான குறைகளை கண்டுபிடித்து சரியான மந்திரங்களை பிரயோகம் செய்வதன் மூலமாக மட்டுமே மாற்ற முடியும் குறைகளை சரியாக கண்டுபிடிக்க தெரியும் இப்போ பிரம்மகத்தி தோஷம்னா என்ன அது எதனால் ஏற்படுகிறது புத்திர தோஷம்னா என்ன அது எதனால் ஏற்படுகிறது அந்த சந்தோஷம் அந்த வகையில் குறையிறது தோஷம் ஆக்சுவலாக கலத்துற தோஷம்னா என்ன அந்த வகையில் அது இதில் சந்தோஷம் குறையுதுன்னு பார்த்துட்டு அந்த அதுக்கான சரியான மந்திரங்களை தேர்ந்தெடுத்து சரியான முறையிலே சரியான நேரத்திலே சரியான உச்சரிப்பில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன்களை நம்ம அடைய முடியும் இந்த மாதிரி மந்திரங்களை வந்து பிரயோகம் செய்யும் பொழுது முறையாக ஒரு சிலரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் இருக்க முக்கியமான தோஷங்களோட ராகு பார்த்தா ரொம்ப எல்லோரும் பயப்படுறாங்க ஸோ அந்த ராகு கேதவ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பெரும்பாலும் நம்முடைய நல்ல பலன்களை குறைத்தும் கெட்ட பலன்களை குறைத்தும் கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அதேமாதிரி நல்ல பலன்களை அதிகப்படுத்தும் கெட்ட பலன்களை அதிகப்படுத்தக்கூடிய சக்தியும் அதுக்கு இருக்குது அது தவிர மற்றபடி தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய கெடுதலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கெல்லாம் சரியான மந்திரங்கள் இருக்குது அவற்றை ஜபம் செய்யும்பொழுது நல்ல பலன்களை கண்டிப்பாக அடைய முடியும்